ஹலோ, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஃபுட் சீலிங் மிஷினு. இப்போ சார் எப்படி அசம்பிள் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்களாக தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஜாப் கொடுத்து எல்லா இடத்துலையும் கொடுத்து இப்போ அசம்பிள் பண்ண போகிறாரு. இது வந்து மொத்தம் வந்து எங்கிட்ட வந்து 230, 350, 450, 650 மூணு சைஸ் ஆஃப் சீலிங்கோட லென்த் இருக்குது. இதோட வித்து வந்து 2 எம்எம் வித்து இருக்கும். உங்களுக்கு 3 எம்எம் வேணாலும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க பெடல் ஃபிட் பண்ணியாச்சு, அடுத்து இப்போ ஸ்டெம்மு ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ அலாங்கி மாற்றியாச்சு. இதை ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு சீலிங்கோட பல்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்காகும். ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ மாட்ட போகிறது ஹெட்டு. நம்ம சீலிங்கோட லென்த் வந்து 650 mm லென்த் இருக்கும். எஸ் எஸ் போல்டு. உங்களால் எவ்வளோ மேனுவலாக டைட் பண்ண முடியுமோ அந்த டைட் போதுமானது. ஃபிட் பண்ணியாச்சு. இது டென்ஷன் ராடுக்கான முன் ஜாயிண்ட்டு. இது நம்ம லாக் பண்ணால் தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த சீலிங்கோட பிளேட் வந்து கீழே இறங்கும். ஓகே, இது ஸ்ப்ரிங் டென்ஷனு. இந்த ஸ்ப்ரிங் இருந்தால் தான் நம்மளோட சீலிங் ப்ரெஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயும் இந்த கரெக்டாக ஹோல்ஸில் ஃபிட் பண்ணி அந்த புஸ்டிங்கில் போய் லாக் ஆகி அந்த ரவுண்டு டயாவில் போய் நிற்கணும். ஓகேங்களா, அப்போ தான் இந்த இம்ப்ரெஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ராடு தான் வந்து பெடலிங்கோட ப்ரெஸ்ஸிங் ராடு. இப்போ மேலே இருக்க நம்ம சீலருக்கும் கீழே இருக்க ஃபுட் சீலிங்க்கும் கனெக்ஷன் பண்ணுற ஒரு ராடு. இந்த ராடு மூலம்தான் நம்ம டென்ஷன் ராடு எல்லாமே ஜாயிண்ட் ஆகி ஃபிக்ஸ் ஆகும். இதில் வந்து அட்ஜஸ்டபிள் இருக்குது. அந்த ப்ரெஸ்ஸிங்க்கு ஏற்ற டென்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமான்னு கொடுக்குறதுக்கு. புஷனில் ஃபிட் பண்ணி கீழே இருக்க பெடலில் வந்து லாக் பண்ணணும். ஓகே, ஃபங்க்ஷன் ரெடி. இப்போ இந்த ப்ரெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கனால பெடல் ஸ்டாப்பர். இது வந்து பெடலோட ஸ்டாப்பர். அதாவது வந்து அதிகமாக ப்ரெஸ் பண்ணணுமா இல்லை மீடியமாக ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னு உங்கள் பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி லோடுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறதுக்காக பெடல் ப்ரெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப்பர் கைடு. அப்படி தடுத்து நின்றுக்கும். ஓகே, இப்போ வந்து சார் ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு சீலிங் வந்து நமக்கு இனி ஒட்டலை, ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் ஆகலை. அப்போ இந்த அலைன்மெண்ட் இருக்கும் பாருங்கள். இந்த அலைன்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு அந்த சீலரை வந்து ஒட்ட வைக்க முடியும். இந்த மாதிரி டைட் பண்ணி நம்ம அதை செட்டிங் போட்டு பார்க்கணும். கரெக்டாக
கரெக்டாக இருக்குது அப்படின்னா, இந்த பெடல் வந்து இப்போ பவுச் ஒரு சிம்பிளாக இன்செர்ட் பண்ணிட்டு இந்த பெடலை ப்ரெஸ் பண்ணி இழுத்து பார்க்குறப்ப வரக்கூடாது. இதுதான் உங்களுக்கு வந்து பக்காவான செட்டிங்கு. வரலை, ஓகே. இப்போ செட்டிங்கோட பெடல் செட்டிங்கோட முடிஞ்சு, இப்போ நம்ம லோடிங்க்கு வைக்கிற அட்ஜஸ்டபிள் பிளேட்டு சீட்டை மாட்டுறதை பார்த்துக்கோங்க. இந்த சைடு கைட்டை வச்சு போல்ட்டை வச்சு கீழே வச்சு லாக் பண்ணிக்கணும். அது மேல்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது தூக்கலாக இருக்கும், தெரியும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். உங்கள் பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி இறக்கிக்கலாம் இந்த ஸ்லாட்டை. இது வந்து எக்ஸ்ட்ரா எலமெண்ட்டு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்கும். அதேமாதிரி எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் இருக்கும். ஓகே, கேபிள், சப்ளை கேபிள். இப்போ எப்படி ட்ரையல் எடுக்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிடலாம். கேபிள் பிளக் கேபிள் மாதிரியான கேபிள் தான். இன்செர்ட் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணோடனே க்ரீன் லைட் எரியும். அதே மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்சு, டம்ளர் சுவிட்ச் இருக்கும். இது வந்து ஹீட்டர் வைக்கிறது, நம்ம ஹீட்டு ஒன்றா ரெண்டான்றது, அதாவது பவுச்சோட மைக்ரானை பொறுத்து. இப்போ பண்ணி காமிப்பாங்க பாருங்க. ஓகே, அந்த பஸ்ஸர் லைட்டு முடிஞ்சோடனே ஒரு செகண்ட் பிடிச்சிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வந்து 2 mm சீலிங் பக்காவாக விழுந்திருக்கும், பார்த்தீங்களா? அதே மாதிரி லீக்கேஜ் இருக்காது. பவுடராக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, கிரானல்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 1 kg, 5 kg, தாராளமாக 1/2 kg எல்லாமே பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோடனே ரெட் லைட் இண்டிகேட் எரியும், ஹீட் ஆகி சீல் ஆகிருக்கும். ஒரு கூலிங் டேங்க் கொடுக்கறனால ஒரு நூல் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு பண்ணி. அதேமாதிரி இது வந்து 650 mm வரைக்கும் வைக்கலாம். உங்கள் பவுச் என்ன சைஸோ அந்த சைஸ் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மிஷின் செஞ்சு உங்களுக்கு சப்ளை பண்ணுவேன். எக்ஸஸாக வாங்கவும் தேவையில்லை, ரொம்ப சின்னதும் வாங்க தேவையில்லை. ஓகே, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு. அலுமினியம் ஃப்ரேமில் தான் பெடல் சீலிங் இது போட்டிருப்போம். மாடல் J2 650 வந்து 2100 வோல்டேஜ், 220 இருந்தாலே போதுமானது. கிட்ஸு. ஓகே, தேங்க்யூ. அடுத்து